டாப் ஸ்டார் பிரசாந்த்க்கு சூப்பர் கம்பேக்கா அமைஞ்சிருக்கா அந்தகன். படம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது அந்தகன் திரை விமர்சனம். அந்தகன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஸ்வீட்ஸ் இல்லாமல் கூட நம்ம பண்டிகைகளை கொண்டாடி இருக்கோம். ஆனால் அந்தகன் படக்குழுவோட விசஸ் இல்லாமல் கொண்டாடினதே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நியூ இயரில் தொடங்கி கிறிஸ்மஸ் வரைக்கும் எல்லா பண்டிகைகளுக்கும் தவறாமல் விசஸ் போஸ்டர்ஸ் மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த அந்தகன் டீம் ஒரு வழியாக 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2018 இந்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்தாதுன் படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி தமிழுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸோட ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொடுத்துருக்காரு இயக்குனர் தியாகராஜன். சரி, படத்தோட கதை என்னென்னு சிம்பிளாக பார்த்துடலாம். கண் பார்வையற்ற பியானோ கலைஞரான பிரசாந்த் பிரபல முன்னாள் நடிகர் ஒருத்தரோட அழைப்பின் பேரில் அவரோட திருமண நாளுக்கு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக அந்த நடிகரோட வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே அந்த நடிகர் ஏற்கனவே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவரை கொலை செஞ்சது யாரு, இந்த கொலை பிரசாந்தோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. 90s சாக்லேட் பாயா பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக இருந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில மறுபடியும் கதாநாயகனா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. கடைசியா வினய விதய ராமா படத்துல அண்ணன் கேரக்டர்லாம் கூட பண்ணியிருந்தாரு. அப்போ நிறைய வெயிட்டும் கூட போட்டிருந்தாரு. ஆனா இந்த படத்துல ரொம்பவே ஃபிட்டா ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படி சொல்லி இப்ப பாத்திரலாம். கண்ணை மூடிக்கிட்டு குருடனா நடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம். ஆனா கண்ணை திறந்துட்டே பார்வையற்றவரா நடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதை சர்வ சாதாரணமா செஞ்சிருக்காரு பிரசாந்த். அண்ட் ஒரு காலத்தில் நான் எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுமா அப்படின்னு ஹீரோயிஸ்ங்கிற பேரில் பெருசாக ஓவர் டூ எதுவும் பண்ணாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதுக்கே ஒரு ஸ்பெஷல் பாராட்டை கொடுக்கலாம். பிரசாந்துக்கு மட்டும் இல்லை, சிம்ரனுக்கும் ஒரு உண்மையான கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் இந்த அந்தகன். அவங்க கேரக்டருக்கு ரைட்டிங்லேயே நிறைய ஸ்கோப் இருந்தாலும் வெரைட்டியான நடிப்பை ஸ்க்ரீனில் ரொம்பவே சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க சிம்ரன். கொஞ்ச நேரமே வந்தாலும் கார்த்திக் ரசிக்க வச்சிருக்காரு. அண்ட் சமுத்திரக்கனி, பிரியா ஆனந்த், கே எஸ் ரவிக்குமார், வனிதா விஜயகுமார்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன இடங்களையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசாந்த், சிம்ரன் ரெண்டு பேருமே இன்டர்வல் சீன்ல பின்னி எடுத்துட்டாங்க. அந்த இன்டர்வல் சீன் அண்ட் அதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனியோட இன்ட்ரோ சீன் இது எல்லாமே ஸ்டேஜ் பண்ணியிருந்த விதமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சீரியஸான படத்தை ஊர்வசி யோகி பாபு காம்போ சில இடங்களில் கலகலப்பாக மாற்றியிருக்காங்க. அண்ட் மறைந்த நடிகர் மனோபாலா அங்கங்கே அடிக்கிற கவுண்டர்ஸ்க்கும் தியேட்டரில் அப்ளாஸ் அல்லுது. இந்த படத்தோட பெரிய பலமே காஸ்டிங் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட சரியான நடிகர்களை வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரசாந்த் உட்காந்துருப்பாரு. அப்போது சின்ன ஒரு சீன் தான், ஆனால் அதில் வர ஆதேஷ் பாலாவாக இருக்கட்டும், பிரசாந்த் பின்னாடி சிசிடிவி மாதிரி சுற்றுற பூவையாராக இருக்கட்டும், துணை நடிகர்களும் சிறப்பான நடிப்பையே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும்போது நல்ல மியூசிக் வாசிச்சா கூட கண்டுக்காதவங்க கண்ணு தெரியலன்னு சொல்லி சுமாரா வாசிச்சா கூட சூப்பரா இருக்கு அப்படின்னு கைத்தட்டுறாங்கன்னு பிரசாந்த் பேசுற வசனம், வாட் இஸ் லைஃப் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி லிவர் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் பேசுற வசனமாக இருக்கட்டும், அண்ட் அவரோட பேரை வச்சு ஐயா சாமி டாக்டர் சாமின்னு சிம்ரன் பேசுற டைலாக்னு பட்டுக்கோட்டை பிரபாகரோட வசனம் படத்துக்கு பெரிய பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கார்த்திக்கோட பழைய ஹிட் பாடல்களில் பியானோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்னு மேக்கிங் வைஸ் பெருசாக எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நீட்டான ஒரு படத்தையே கொடுத்துருக்காரு டைரக்டர் தியாகராஜன். சரி, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் கூட பெரும்பாலான சீன்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் கூட மாத்தாம அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. சோ ஏற்கனவே அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு இதுல ஒரு சில காமெடியை தவிர புதுசா எந்த எலிமெண்ட்ஸும் இல்லாத ஒரு ஃபீல் தான் வரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ட் படத்துல மியூசிக்கு நிறையவே ஸ்கோப் இருந்தாலும் கூட சந்தோஷ் நாராயணனோட இசை வந்து கொஞ்சம் ஓகே ரகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சாங்ஸும் கூட பெருசாக மனசில் ஒட்டுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, மொத்தத்தில் இந்த அந்தகன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு ஒரு டீசெண்டான ரீமேக்காகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் அற்புதமான திரைக்கதை, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு சூப்பரான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் இந்த அந்தகன் படம் இருக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்.